இந்த படம் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல வந்து ஒரு நஞ்சை வந்து ஒரு நல்ல ஒரு கோப்பையில் ஒரு பல பல கோப்பையில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நஞ்சு இந்த படம். ஒரு இராணுவ வீரன் மூலமோ ஒரு தேசிய வெறி மூலமோ காஷ்மீர் மக்களின் அத்தனை நியாயத்தையும் குழி தோண்டி புதைச்சிருக்காங்க. இதை ஆதரிக்கிறதுக்கு நம்ம ஸ்டாலின் போயிட்டு அந்த படத்தை பார்த்து ரொம்ப நாளாக மூவி ரிவ்யூ பண்ணலை. அவர் நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு ஒரு மூவி ரிவ்யூ பண்ணியிருக்கிறார். கண் கலங்கிட்டேன்றாரு. நானும் தான் கண் கலங்கினேன். அமரன் படத்தை ஃபருக் அப்துல்லா ஆதரிப்பாரா? நான் உட்கார்ந்துட்டு அங்க உட்காந்து தேசிய வெறி ஆதரிச்சு அது ரெஜைன்ஸை வெளியிடுறது. ரெஜைன் சமீபத்துல வெளியிட்ட படங்கள்லாம் பாருங்க, எஃப்ஐஆர் அது ஒரு இஸ்லாம் ஃபோபியா படம். இது பேசுறது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. இந்திய மக்களின் மனசாட்சியை இவ்வாறான படங்கள் எடுத்து இவங்க வந்து மேனிபுலேட் பண்றாங்கன்றேன். இந்திய மக்களுக்கு அவ்வாறான மனசு இருக்கா இல்லையான்றதுக்குள்ளே நான் போகல. இது இந்த மக்களுக்கு இந்த கருத்து எப்படி வந்ததுன்னு கேட்டால் சினிமா அதில் பெரும் பங்கு ஆற்றுச்சுன்றேன். அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து விஜயகாந்த் மாதிரியான ஆட்கள், அர்ஜுன் மாதிரியான ஆட்கள், விஜய் மாதிரியான ஆட்கள், இன்றைக்கு சிவகார்த்திகேயன் வரை எல்லாரும் இந்த தவறை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுவும் வந்து ரொம்ப அந்த நஞ்சை வந்து ரொம்ப லாவகமாக தராங்க. எது எது பிரச்சனையாக்கப்படணுமோ அது பார்க்கப்படலை. அதாவது ஒரு பார்ப்பனர்ன்றது வந்து மறைக்கப்பட்டுருச்சு அப்படின்றத வந்து நேற்று அந்த விஷயங்களில் சொன்னாங்கன்றீங்க. அது அதை விட காட்டிலும் இந்த படம் பேசக்கூடிய அரசியல்ன்றது மீண்டும் நீண்ட நாள் பிறகு இன்னொரு ஒரு இஸ்லாம் ஃபோபியா படம் தான் இது. ஓ அப்படியா? ஆமாம், இது வந்து மீண்டும் வந்து காஷ்மீரி மக்களை தவறாக சித்தரித்து காட்டக்கூடிய ஒரு படம் தான். தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்கள்னு சொல்லி தாமிரபரணியில் கொல்லப்பட்ட மக்களை பற்றி காவியம் எழுதின, இலக்கியம் எழுதின மாரி செல்வராஜ் ஜீலம் நதியில் கொல்லப்பட்டவர்களை மறந்துட்டு அமரன் படத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறார். நீங்கள் ஒரு இராணுவ வீரன் வாழ்க்கையை காட்சிப்படுத்துறது ஓகே, அது எந்த சென்ஸில் காட்சிப்படுத்துறீங்கன்னு இருக்கு. இல்லை ஒரு சினிமாவில் எப்படி நீங்கள் ஒரு ஹீரோ அவனுடைய சாதனைகள் அப்படி தானே நீங்கள் காட்ட முடியும்? இல்லை, நீங்கள் ஹீரோட சாதனையை காட்டுறது ஓகே, அந்த சாதனையை நியாயப்படுத்துறதுக்காக சிலரை இழிவுபடுத்தக்கூடாதுன்றேன், சிலரை கிரிமினலைஸ் பண்ணக்கூடாதுன்றேன். அந்த இராணுவ வீரன் இறந்ததில் கூட இந்திய அரசின் தவறான கொள்கை தான் நான் சொல்கிறேன். முகுந்த் இறந்தது இந்திய அரசின் தவறான கொள்கை. இதை நான் சொல்லலை, அம்பேத்கர் சொல்கிறார். நம்மளுடைய பொருளாதாரத்தை பெரும் பங்கு வந்து நம்ம இராணுவத்துக்கு செலவு பண்ணுறோன்றார். நீங்கள் வந்து நிறைய எதிரிகளை சம்பாதிச்சுக்கிறீங்க காஷ்மீர்னால, நம்ம வந்து மூணாக பிரித்து பிளபிசைட் நடத்துவோன்றார் அம்பேத்கர். நான் சொல்லலை, அம்பேத்கர் சொல்கிறார் பிளபிசைட் நடத்துவோன்னு. எனக்கு அமரன் சிவகார்த்திகேயன் அமரன் நடித்தது எனக்கு பிரச்சனை இல்லை. அதை ஒரு இயக்குனர் எடுத்தது பிரச்சனை இல்லை. அவங்க அந்த தேசிய வெறியை பரப்புறது எனக்கு பிரச்சனை இல்லை. இதை போயிட்டு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின்லாம் உட்காந்துக்கிட்டு ஆதரிக்கிறது இருக்குல்ல, அதை வந்து இன்னும் பரப்புரை பண்ணுறது இருக்குல்ல, பல முற்போக்காளர்கள் அந்த படத்தை ஆதரிக்கிறது இருக்குல்ல, அதை நான் அபாயகரமாக பார்க்குறேன். வணக்கம். வணக்கம். அமரன் திரைப்படம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. அந்த திரைப்படத்தின் மேலில் வந்து ஒரே ஒரு விமர்சனம் தான் வைக்கப்படுது. அந்த திரைப்படத்தின் ஹீரோ சிவகார்த்திகேயன் நடித்தாலும் அந்த உண்மையான அந்த முகுந்த் இராணுவ வீரர் வந்து ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்தவர். எல்லாத்தையும் நீங்கள் வந்து சித்தரித்து காட்டுறீங்க, ஆனால் வந்து இந்த படத்தில் அவர் பிராமணர் அப்படின்றத நீங்கள் மறைச்சிருங்க அப்படின்ட்டு அண்மையிலே நடந்த அந்த பிராமணர் மாநாட்டில் நிறைய பேர் பேசினாங்க, கஸ்தூரியும் பேசியிருந்தாங்க. ஸோ இந்த படத்துடைய ஆனால் நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் சொல்கிறீங்க அந்த படத்தை பற்றி. இந்த படம் நீங்கள் பார்த்துட்டீங்களா? உங்களுடைய கருத்து என்ன? இல்லை நான் பார்த்துட்டேன் இந்த படத்தை. நான் பார்க்கல. நீங்கள் பார்க்கல, அது எனக்கு தெரியும். எது எது பிரச்சனையாக்கப்படணுமோ அது பார்க்கப்படலை. அதாவது ஒரு பார்ப்பனர்ன்றது வந்து மறைக்கப்பட்டுருச்சு அப்படின்றத வந்து நேற்று அந்த விஷயங்களில் சொன்னாங்கன்றீங்க. அது அதை விட காட்டிலும் இந்த படம் பேசக்கூடிய அரசியல்ன்றது மீண்டும் நீண்ட நாள் பிறகு இன்னொரு ஒரு இஸ்லாம் ஃபோபியா படம் தான் இது. ஓ அப்படியா? ஆமாம், இது வந்து மீண்டும் வந்து காஷ்மீரி மக்களை தவறாக சித்தரித்து காட்டக்கூடிய ஒரு படம் தான். நீங்கள் இது இதை எவ்வளோ வேணாலும் சொல்லலாம், நிறைய முற்போக்காளர்கள் கூட இதில் இடறாங்க இந்த படத்தை ஆதரித்தது மூலம். தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்கள்னு சொல்லி தாமிரபரணியில் கொல்லப்பட்ட மக்களை பற்றி காவியம் எழுதின, இலக்கியம் எழுதின மாரி செல்வராஜ் ஜீலம் நதியில் கொல்லப்பட்டவர்களை மறந்துட்டு அமரன் படத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறார். நீங்கள் ஒரு இராணுவ வீரன் வாழ்க்கையை காட்சிப்படுத்துறது ஓகே, அது எந்த சென்ஸில் காட்சிப்படுத்துகிறீங்கன்னு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு போர் துயரம்னா அது ஈழம் தான். நம்ம சிங்கள வீரனுடைய ஒரு இதுவையோ எதையோ காட்சிப்படுத்துகிறோன்ற பேரில் அந்த மக்களை கிரிமினலைஸ் பண்ணுறதோ குற்றவாளிகளாக ஆக்குறதா நம்ம ஒத்துப்போமா? நிச்சயம் ஒத்துக்க மாட்டோம். ஒரு இராணுவ வீரர், ஆமாம், மெட்ராஸ் கஃபே வரவே இல்லை, வரவே இல்லை. நீங்கள் ஒரு இராணுவ வீரரை வந்து அவர் வாழ்க்கையை காட்டுறதோ அவர் குடும்பத்தில் இருந்த அந்த காதலை காட்டுறதோ அவருடைய வளர்ச்சியை காட்டுறதுல யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது.
ஆனால் ஒரு குறிப்பிட்ட மக்களை வந்து கிரிமினலைஸ் பண்ணுறதுக்குல ஏன் அங்கே இராணுவ அடர்த்தி அதிகமாக இருக்குது அதை நம்ம பேசணுமா? ஏன் அந்த மக்கள் ஆர்டிகல் 317 வந்து ஏங்க நீங்கள் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க இந்திய அரசாங்கம் நேருவில் ஆரம்பித்த அந்த சத்தியம் இன்ன வரைக்கும் நம்ம பிளபிசைட் நடத்தலை. ஐநாவில் நம்ம கொடுத்த உத்தரவாதம் தானே. இன்றைக்கி என்னால் அதை பேச முடியாது, அவங்களால அதை பேச முடியாது. அவங்களில் காஷ்மீரியர்கள் யாரும் சமூக வலைதளங்களில் கூட கிடையாது. பல ஆண்டுகளாக அங்கே இன்டர்நெட்டே கிடையாது. நீங்கள் நம்மளால் ஒன்றரை ஆண்டு கஃப்யூவை தாங்க முடியல கொரோனாவில். அங்கே 40-50 வருஷமாக கஃப்யூ இருக்குது. நம்ம அதை பற்றி பேசுகிறதில்ல. அதையெல்லாம் பேசாமல் இந்த மாதிரியான படங்கள் என்பது மீண்டும் வந்து அந்த தேசிய வெறியையும் இல்லை ஒரு சினிமாவில் எப்படி நீங்கள் ஒரு ஹீரோ அவனுடைய சாதனைகள் அப்படி தானே நீங்கள் காட்ட முடியும். இல்லை நீங்கள் ஹீரோட சாதனையை காட்டுறது ஓகே, அந்த சாதனையை நியாயப்படுத்துறதுக்காக சிலரை இழிவுபடுத்தக்கூடாதுன்றேன், சிலரை கிரிமினலைஸ் பண்ணக்கூடாதுன்றேன். இப்போ நீங்கள் உங்களை ஹீரோவாக காட்டுறது எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் ஹீரோவாக காட்டி யாரை வில்லனாக காட்டுறீங்கன்றது முக்கியம். நான் வில்லனான்றேன், நான் வில்லன் இல்லை. அந்த இராணுவ வீரன் இறந்ததில் கூட இந்திய அரசின் தவறான கொள்கை தான் நான் சொல்கிறேன். முகுந்த் இறந்தது இந்திய அரசின் தவறான கொள்கை. இதை நான் சொல்லலை, அம்பேத்கர் சொல்கிறார். அவர் 1950களில் பதவி விலகிய போது அவர் எழுதுறார் ஒரு முக்கியமான கடிதம், ஒய் ஐ ரிசைன்ட். அதில் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், 4வது காரணமாக காஷ்மீரை வைக்கிறார். அந்த காஷ்மீர் பிரச்சனையில் இந்திய அரசாங்கம் கடைபிடிக்கக்கூடிய கொள்கை என்பது தவறானதுன்றார். நாம் யார் சரி என்பதிலேயே தான் நாம் விவாதித்து கொண்டிருக்கிறோம், எது சரி என்பதை நாம் மறந்து விட்டோம்ன்றார். நம்மளுடைய பொருளாதாரத்தை பெரும் பங்கு வந்து நம்ம இராணுவத்துக்கு செலவு பண்ணுறோன்றார். நீங்கள் வந்து நிறைய எதிரிகளை சம்பாதிச்சுக்கிறீங்க காஷ்மீர்னால, நம்ம வந்து மூணாக பிரித்து பிளபிசைட் நடத்துவோன்றார் அம்பேத்கர். நான் சொல்லலை, அம்பேத்கர் சொல்கிறார் பிளபிசைட் நடத்துவோன்னு. ஆனால் அம்பேத்கர் சொல்லாதெல்லாம் சொன்னதுன்றாங்க. ஆர்டிகல் 370 அம்பேத்கர் ஆதரிக்கவே இல்லை, அவர் வந்து இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி காஷ்மீர்னு நினச்சாருன்னெலாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் அவர் நினைக்கவே கிடையாது. பாகிஸ்தான் அல்லது இந்திய பிரிவினை புத்தகமாக இருக்கட்டும், ஒய்ஐ ரிசைன்ட்ன்ற கடிதமாக இருக்கட்டும், அதில் அம்பேத்கர் தெளிவாக காஷ்மீர் மக்கள் பக்கம் நிற்கிறாரு. அதில் சிலருக்கு சிலர் மாற்றுக்கருத்திற்கு நமக்கும் இருக்கலாம், அது வேறு. ஆனால் இந்த முக்குந்துகள் இறப்பதற்கே வந்து இந்திய அரசின் கொள்கை தான் காரணம்ன்ற நான். எங்கே ஏன் இத்தனை இராணுவர்கள் ஏன் இறக்கணும், இத்தனை மக்கள் ஏன் இறக்கணும், ஏன் அங்கே இன்னும் பதட்டமான சூழல் நிலவணும்? அப்போ ஏதோ ஒரு இடத்துல இல்லை அவங்களுக்கு பாகிஸ்தானை எளிமை பண்ண. இப்போ இந்திய அரசியல் அப்படின்றது இந்திய வெளியுறவு கொள்கைன்னும் பொழுது பாகிஸ்தானை வந்து ஒரு எளிமையாக காட்டி காட்டி தானே இங்கே வந்து அரசியல் பண்ணுறாங்க. எங்கள் தேசிய அளவிலான அரசியல் இதை வச்சு அப்போ அதுதான் டூல். பாகிஸ்தான் வந்து தன்னுடைய காஷ்மீர் மூலமாக தீவிரவாதிகளை இயக்குது அப்படின்றதுனா அங்கே இங்கே இங்கே வைக்கிற காஷ்மீர் மக்களுக்கும் POK எப்படியோ அதே மாதிரி தான் IOK. அது பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர், இது இந்தியன் ஆக்குப்பைடு காஷ்மீர். நான் இன்னொன்று சொல்கிறேன், இந்தியா சுதந்திரம் கிடைக்கும் போது பாரத மாதா தலையில்லா முண்டமாகத்தான் பிறந்தாங்க. அதாவது காஷ்மீர் இல்லை, அப்போ காஷ்மீர் நம்மளோட பகுதி கிடையாது. காஷ்மீர் அது தனி நாடு, அதுக்கு தனி பிரதமர், தனி கொடி. அப்படி தான் அது இந்தியாவோட இணைந்த பிறகே அதுக்கு ஒரு பிரதமர் இருந்தார், ஷேக் அப்துல்லான்னு. அவரை அவருக்கு இந்திய அரசு மிரட்டி தான் காஷ்மீரை மிரட்டி தான் வாங்கிச்சு. அதுல இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு நிலம் வச்சுருக்கீங்க, நான் ஒரு நிலம் வச்சுருக்கேன், பக்கத்து நிலத்துக்காரன் உங்கள் நிலத்தை வேலி போடுறான். அப்போ நான் வந்து இருப்பா, நான் உனக்கு உதவி பண்ணுறேன், நீ என் கூட இணைஞ்சுக்கிறேன், நம்ம சேர்ந்து வெள்ளாமல் பண்ணுவோம், பின்னாடி நீ தனியாக இருக்கிறதா ஒன்றா இருக்கிறதான்றதை முடிவு பண்ணிப்போன்னு நம்ம ஒரு செட்டில்மெண்ட்டுக்குறோம். நான் எல்லாத்தையும் செட்டில் பண்ண பிறகு இல்லை இல்லை நிலம் எந்துன்னு சொன்னால் அப்போ அது ஒரு பிட்ரேல் தானே. ஏதோ ஒரு இடத்துல நம்ம அந்த மக்களுக்கு துரோகம் தானே பண்ணுங்க. ஒரு தார்மீகத்துலேருந்து பேசணுன்றேன். கம்யூனல் பிரச்சனையில் இந்து மதம் இஸ்லாம் மதம் இந்த பிரச்சனைகளில் நீங்கள் உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட ஒரு பக்கம் நிற்கிறீங்களா இல்லையான்றத உறுதிப்படுத்துகிற உரைகள் எதுனா காஷ்மீர் பிரச்சனையில் நாம் என்ன நிலைப்பாடு எடுக்கிறோம்ன்றது. காஷ்மீரில் நாம் காஷ்மீரர்கள் பக்கம் நிற்கிறோமா, யார் பக்கம் நிற்கிறோம்? நம்ம காஷ்மீர் பக்கம் நிற்கலை, பரவாயில்ல, தப்பு இல்லை. ஏன்னா வரலாறு நம்மளை மன்னிக்காது, நம்ம எந்த காலமும் வரலாற்றில் அறம் பக்கம் நின்றதே இல்லை. ஆனால் குறைந்தபட்சம் அந்த மக்களை கிரிமினலைஸ் பண்ணாமல் இருக்கணும். இந்த படம் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல வந்து ஒரு நஞ்சை வந்து ஒரு நல்ல ஒரு கோப்பையில் ஒரு பல பல கோப்பையில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நஞ்சு இந்த படம். ஒரு இராணுவ வீரன் மூலமோ ஒரு தேசிய வெறி மூலமோ காஷ்மீர் மக்களின் அத்தனை நியாயத்தையும் குழி தோண்டி புதைச்சிருக்காங்க. இதை ஆதரிக்கிறதுக்கு நம்ம ஸ்டாலின் போயிட்டு அந்த படத்தை பார்த்து ரொம்ப நாளாக மூவி ரிவ்யூ பண்ணலை. அவர் நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு ஒரு மூவி ரிவ்யூ பண்ணியிருக்கிறார். கண் கலங்கிட்டேன்றாரு. நானும் தான் கண் கலங்கினேன். காஷ்மீரில் என் சகோதரன் வந்து துப்பாக்கி கீரை இதுவும் பெல்லட்டு குண்டுகள் அவன் மீது பாய்ந்த போதும் கல்லெறி தாக்குதலுக்கான இது ஆப்ஸ் பண்ணுற சட்டத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். அந்த பற்றி இங்கே இருக்கிறவங்களுக்கு எதனா ஒரு அறிவு இருக்கா? எந்நேரம் வேணாலும் இந்திய இராணுவம் ஒரு வீட்டுக்குள்ளே போகலாம், எந்நேரம் வேணாலும் சோதனை இடலாம், எந்நேரம் வேணாலும் சீஸ் பண்ணலாம், எந்நேரம் வேணாலும் யார வேணாலும் சுட்டுக்கொள்ளலாம், எந்த நேரமானாலும் ஒரு வீட்டை இடித்து தரமட்டமாக்கலாம். இதெல்லாம் அந்த சட்டம் சொல்லுது.
இந்த சட்டத்தோட அந்த மக்கள் இருக்கிறாங்க. இதை பத்திலாம் நம்ம பேசுறது ஃபரூக் அப்துல்லா உமர் அப்துல்லாவெல்லாம் தொடர்ச்சியா பயன்படுத்தி கொள்கிற திமுக கருணாநிதி பீரியட்ல இருந்தே கூட்டணியில அவங்க ஒரு கட்சி. நான் சொல்றேன், அமரன் படத்தை ஃபரூக் அப்துல்லா ஆதரிப்பாரா? ஆதரிக்க முடியுமா? காஷ்மீர் மக்களை இப்படி காமிச்சு விடுது. ஏங்க, தமிழ் மக்களுக்கு மட்டும்தான் மானம் இறையாண்மை எல்லாம் இருக்கா? வேற தேசிய இன மக்களுக்கு அது இல்லையா? நம்மளுக்கு மட்டும்தான், நம்மளுக்கு வந்தா ரத்தம், மற்றவனுக்கு வந்தா தக்காளி சட்னியா? நாம யாருங்க காஷ்மீர்ல? இந்த புரிதலோட போய் ஒரு சிஎம் பாப்பாரா? அதுதான் கேக்குறேன். அவர் பெரிய அரசு தானங்க. யாரோ ஒருத்தர், ஒரு நடிகர், நேத்து வந்த நடிகர் பெரியார் எல்லாம் வந்து அபகரிக்க பாக்குறாருன்னு கொக்கரிக்கிறாங்கல்ல. நீங்க பெரியார் வழி வந்தவங்க தானே? பெரியார் என்ன தரமா சொல்றாரு காஷ்மீர் பிரச்சனைல? அதை அந்த மக்கள் முடிவு செய்ய வேண்டும். நாம் யார் பேசுவதற்குன்றாரு காஷ்மீர் பிரச்சனைல? எனக்கு நோ சேன்றாரு பெரியார். நான் உட்காந்துட்டு அங்கே உட்காந்து தேசிய வெறி ஆதரித்து அதை ரெஜெயின்ஸை வெளியிடுறது. ரெஜெயின் சமீபத்தில் வெளியிட்ட படங்கள்லாம் பாருங்கள், எஃப்ஐஆர், அது ஒரு இஸ்லாம் ஃபோபியா படம். இது பேசுறது ஒன்று, செய்கிறது ஒன்று. மோகன்ஜி படங்களை வெளியிடுறது இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. இது இது தொடர்ந்துன்றேன் நான். ஆனால் தொடர்ச்சியாக இந்த காஷ்மீர் அப்போ அந்த கதைக்களம்னாலே ஒரு பெரிய ஹீரோ அது விஜயகாந்த்லேருந்து எல்லாருமே அதை ஒரு வில்லிஃபை பண்ணிகிட்டே தானே வந்திருக்காங்க. இல்லை, அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்தியன் சென்டிமெண்ட் அப்படி இருக்குதுன்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. நான் இந்தியன் சென்டிமெண்ட் அப்படி இல்லை, இந்திய மக்களின் மனசாட்சியை இவ்வாறான படங்கள் எடுத்து இவங்க வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்றேன். இந்திய மக்களுக்கு அவ்வாறான மனசு இருக்கா இல்லையான்றதுக்குள்ளே நான் போகல. இது இந்த மக்களுக்கு இந்த கருத்து எப்படி வந்ததுன்னு கேட்டால் சினிமா அதில் பெரும் பங்கு ஆற்றுச்சுன்றேன். அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து விஜயகாந்த் மரியா நாட்கள், அர்ஜுன் மரியா நாட்கள், விஜய் மரியா நாட்கள், இன்றைக்கு சிவகார்த்திகேயன் வரை எல்லாரும் இந்த தவறை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுவும் வந்து ரொம்ப அந்த நஞ்சை வந்து ரொம்ப லாவகமாக தராங்க. அது இன்றைக்கி அமரனில் தொடர்ந்துருக்கு. அமரன் படத்தை பற்றி உண்மையிலே அந்த படம் வந்து இன்னொரு ஒரு மேனிப்புலேஷன் தான் மக்கள் மனசில் பண்ணோம். நீங்கள் ஒரு எதுவுமே ஒரு அரசியலே இல்லாத சினிமாவை வச்சு மக்களுக்கு கொடுக்கறது என்பது மக்களை பல பிரச்சனைகள்லேருந்து திசை திருப்ப வச்சு அவங்கள வேற ஏதாவது பற்றியே பேச வைக்கிறது. இப்போ நேற்று நடந்த பார்ப்பனர் மாநாட்டை பற்றி பேசுறோம்ல, எவ்வளோ பிரச்சனை. அதுதான் எனக்கு எவ்வளோ முக்கியமான இஷ்யூஸ்லாம் இருக்கு, இஷ்யூஸ் அதை பற்றி பேச. நீ அவனுக்கு அனுமதியே கொடுத்துருக்கூடாது. ஏங்க, நான் ஒரு ஒன்றும் இல்லை, இதே சென்னை மாநகர காவல் ஆணையரங்கிட்ட நான் ஒரு அனுமதி கேட்குறேன். நான் நாயுடு சமூகத்தை சார்ந்த ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் கிராம வேலையாள் முறை அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் நடத்துகிறார். அன்கான்ஸ்டியூஷனல் விஷயத்தை ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடியை வச்சு கூட்டம் நடத்துகிறாரு. ஆள் தேர்ந்தெடுக்கிறேன்னு, அதாவது சாவுக்கு செய்தி சொல்கிறது, இதெல்லாம் அபாலிஷ் பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கு நான் வேலை எடுக்கிறேன்னு அவர் நடத்துகிறார். இதுக்காக நான் இங்கே போராட்டம் நடத்தணும்னு கேட்குறேன். இந்த இது வந்து சட்டத்தால் அனுமதிக்கப்பட்ட போராட்டம்லாம் எனக்கு மறுத்தாங்க. இது இந்த ஊர் பிரச்சனை இல்லைன்னு நாங்கள் எங்க பிசிஆர் எப்படிங்க அவங்க கேட்கலாம்? எப்படிங்க போலீஸ் அனுமதி கொடுத்தது? நான் அவங்க பேசுனதுக்குள்ளேயே போல. யார் இவங்களுக்கு அனுமதி கொடுத்தா? யார் இவங்களுக்கு அனுமதி கொடுத்தா? இன்னை வரைக்கும் பேசி 24 மணி நேரம் ஆகிடுச்சு. எத்தனை பேர் மேலே வழக்கு போட்டாங்க? அப்போ இவங்க யார் பக்கம் நிற்கிறாங்க? இது எல்லாம் கேள்வி வருது. இது ஒரு பக்கம், இப்படி அமரன் மாதிரியான படங்கள் ஒரு பக்கம், தமிழ்நாடு எந்த திசையை நோக்கி போகுதுன்னே தெரியல. இல்லை, இது ஒரு இண்டிவிஜுவலுடைய திங்கிங் தான் சொல்கிறது. நீங்கள் இப்படி திங்க் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. இல்லை, அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் ப்ரெசென்ட் பண்ணுறாரு. இல்லை, அவர் ப்ரெசென்ட் பண்ணலாம். ஆனால் அந்த ப்ரெசன்டேஷனை கிரிட்டிக் பண்ணுறது எனக்கு உரிமை. கிரிட்டிசைஸ் பண்ணலாம், உண்மையிலே. ஆனால் அந்த எனக்கு உரிமை மட்டும் இல்லை, அந்த கிரிட்டிசிசமை என்னோட சேர்ந்து என் தலைவனும் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அமரன், சிவகார்த்திகேயன் அமரன் நடித்தது எனக்கு பிரச்சனை இல்லை. அதை ஒரு இயக்குனர் எடுத்தது பிரச்சனை இல்லை. அவங்க அந்த தேசிய வெறியை பரப்புறது எனக்கு பிரச்சனை இல்லை. இதை போயிட்டு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின்லாம் உட்காந்துக்கிட்டு ஆதரிக்கிறது இருக்குல்ல, அதை வந்து இன்னும் பரப்புரை பண்ணுறது இருக்குல்ல, பல முற்போக்காளர்கள் அந்த படத்தை ஆதரிக்கிறது இருக்குல்ல, அதை நான் அபாயகரமாக பார்க்குறேன். அது சாதாரணமாக பார்க்குறேன், அது அலாமிங்ன்றேன் நான். அது தவறு, அது பண்ணக்கூடாதுன்றேன் நான். அது நீங்கள் பண்ணீங்கன்னா நாம் வந்து சிறுபான்மையின் மக்கள் பக்கம் நிற்கவில்லை. மக்கள் முடிவு பண்ணுவாங்களா நம்ம வந்து? இல்லை, நீங்கள் மக்களை வந்து ஏமா அதை மேனிப்புலேஷன் பண்ணுறீங்கன்றேன் நான். நீங்கள் வந்து மக்களை மேனிப்புலேட் பண்ணுறீங்க. நீங்கள் ஒன் சைடு ஸ்டோரியை சொல்கிறீங்கன்றேன் காஷ்மீர் பிரச்சனையில். நீங்கள் காஷ்மீர் பிரச்சனையில் நீங்கள் வந்து ஒரு பக்கம்தான் பேசுகிறீங்கன்றேன். நீங்கள் கருணாநிதி அவர் மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்களுக்கு ஒரு வரலாறு இருந்தது. ஷேக் அப்துல்லாவை இங்கே கூப்பிட்டு வந்து பாதுகாத்தார். என்ன வரையுமே அவங்க முக்கியமான மாநாடுகள்லாம் அங்கேருந்து அழைக்கிறாங்க. ஆனால் அவங்க பேரை என்ன பண்ணுறாருன்னா, ஷேக் அப்துல்லா எதற்காக கைது செய்யப்பட்டாரோ அதெல்லாம் மறைச்சிட்டு ஷேக் அப்துல்லாவை ஒரு கிரிமினலாக காட்டுறாரு. அப்போ இதுதான் நான் இந்த அரசியல் மாற்றத்தை தான் நான் கண்டிக்கிறேன்.
இது வந்து தமிழ்நாடு இது அது தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய மேனிபுலேஷன் நடக்குது, அது கூடாது. அதுவும் குறிப்பாக பாஜக மாதிரி இப்ப காஷ்மீரை பற்றிய சரியான புரிதல் வேண்டும், அது அதில் மாற்றுக்கிறது இல்லை. பட் காஷ்மீரை பற்றிய சரியான புரிதல் வந்து என்ன மாற்றத்தை இங்கே ஏற்படுத்த போகுது? இங்கே ஏற்படுத்துமான்னு இல்லை, ஆனால் குறைந்தபட்சம் இங்கே இஸ்லாமியர்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு அது ஒரு வழிவகுக்கும். நீங்கள் காஷ்மீரில் அங்கே ஒரு தாக்குதல் நடந்தால் இங்கே இருக்கிற இஸ்லாமியரை நம்ம சந்தேகப்படுறோம்ல. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு தினம் தினம் ஒரு சந்தேகத்தோடு வாழக்கூடியவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கிறாங்க. இல்லை அது வழி எனக்கு புரியும். ஆமாம், ரொம்ப ஆபத்தானது அது, ரொம்ப குமரேசன் நினைக்கிறேன் அவர், நான் அவர் பேர் நான் தவறாக சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் போயிட்டு பள்ளிக்கூடத்தில் போயிட்டு தீவிரவாதி படத்தை வரைங்கன்னு கேட்குறாங்க. எல்லா குழந்தைங்களும் வந்து ஒரு ஒரு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு அந்த தீவிரவாதிக்கு குல்லாவும் தாடியும் வைக்கிறாங்க. இந்த இந்த மனநிலை எப்படி வந்ததுன்னு கேட்குறேன். ஆனால் உலக அளவில் இது இப்போ மாற தொடங்கியிருக்குல்ல, நிறைய பேர் வந்து இஸ்லாமிக் ஃபோபியா பண்ணாதீங்க. ஏன் உலகம் மாறுதுங்க, நம்ம மாறலைன்ற, நம்ம பிற்போக்காக போய்கிட்டு இருக்கோன்றேன். நீங்கள் நான் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு காணொலி பண்ணோம், அது மோஸ்ட் ஹேட்டட் காணொலி நம்ம பண்ணதுலேயே, அவ்வளவு நெகட்டிவ் கமெண்ட்ஸ். அப்போ பாருங்கள் எப்படி எந்த அளவுக்கு தமிழ்நாடு சூழல் மாறி இருக்கிற இந்த மாதிரியான சூழலில் மாறிக்கிட்டு இருக்கு. நம்ம இன்னும் நம்ம அவங்கள மறுபடியும் நம்ம வந்து அந்த முற்போக்கு தளத்துக்கு கொண்டு வரணும்னு நம்ம முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் இந்த மாதிரியான படங்கள் வருவதும் அதை திமுக ஆதரிப்பதும், இன்னொன்று இதில் என்ன காமெடினா, இந்த படத்தை விமர்சித்தவங்களுக்கு விமர்சன உரைகள் எங்கேருந்து வருதுன்னா திமுக இணைய ஊப்பிகள்கிட்டருந்து வருது, குறிப்பாக திமுக ஐடி விங். ரெட் ஜெயின்ஸ்க்கும் அவங்க தான் ஐடி விங் போல். நான் என்ன நினச்சிருந்தேன், திமுகவுக்கு மட்டும் ஐடி விங்கு அப்படின்னு நினச்சிருந்தேன், ஆனால் அவங்க வந்து ரெட் ஜெயின்ஸோட ஐடி விங்கு அப்படின்னு எனக்கு நேற்று தான் தெரிஞ்சது. என்ன சொல்கிறாங்க அதுதான், இதை விமர்சிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு காஷ்மீர் பற்றி என்ன தெரியும், இவங்க இராணுவ வீரராக மாறிட்டாங்க. ஓகே, அதாவது பிஜேபி ஒரு மொழியில் பேசுவான்ல, அந்த மொழியே இப்போ திமுக கை கொள்ளுது. எங்கள் ஐபிகேஎஃப் என்ன பண்ணுச்சுன்னு தெரியும், சரிங்களா? நீங்கள் அதுக்கு கருணாநிதி அவர்கள் என்ன ரிட்டாலியேஷன் கொடுத்தாருன்னு தெரியும். அவர் போய் அந்த இராணுவ வீரர்களை வரவேற்கல, ஐபிகேஎஃப் இராணுவ வீரர்களில் போய் வரவேற்கல. அவர் என் தமிழ் மக்களை கொண்டுட்டு வரவங்கள நான் எப்படி போய் வரவேற்பேன்னாரு. நீங்கள் அவங்களுக்கு உட்காந்து ரொமான்டிசைஸ் பண்ணி படம் எடுப்பீங்க, அந்த பணத்தை மக்களுக்கு வந்து ஒரு நல்ல பல பல இதுவில் வந்து நீங்கள் கொடுப்பீங்க, அது மக்களை மேனிப்புலேட் பண்ணுவீங்க, இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்ருக்கணுமா? அப்போ நீங்கள் உங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குன்ற விஜயபதிகை, உங்களுக்கு என்ன அரசியல் புரிதல் இருக்குது முதல்ல? எங்க என்கிட்ட வர பணம் கூட உங்ககிட்ட பணம் சேருது, நீங்கள் அதை முற்போக்காக தான் நாங்கள் பயன்படுத்தணும். இப்படி பிற்போக்கம், இது இவங்களுக்கு ஆபத்துன்றேன் நான். இப்போ இராணுவம் இந்த இந்த தேசிய வெறி வளர்ப்பதன் மூலம் இங்கே எந்த கட்சி ஆட்சிக்கு வரும்? பாஜக தான். தேசிய கட்சி தேசிய வெறியை கேள்வி கேட்டதுனால தான் திமுக இங்கே ஒரு கட்சியை உதயமாச்சு. திமுகவோட பங்கு வரலாற்று பூர்வமாக பார்க்க சொல்ல, அது எந்த எந்த இடத்துல முற்போக்கு பாத்திரம் வகிக்குதுன்னா, அது ஒரு தமிழ் உணர்வை ஊட்டியதில் முற்போக்கு பாத்திரம் வகிக்குது. தேசிய வெறியை புறந்தளிச்சது, தேசிய வெறி என்பது ஒன்றுமல்ல, அது முதலாளிகளுக்கானதுன்னு அப்பட்டமாக காமிச்சுது. இன்னைக்கு நீங்க வந்து தேசிய முதலாளி, முதலாளி ஆகிட்டாங்க, அதனால இப்போ இவங்களுக்கு தேசிய வெறி தேவைப்படுது. இவங்களுக்கு இஸ்லாமியர்களை வந்து கிரிமினலைஸ் பண்ண வேண்டியது தேவையா இருக்கு. அந்த இடத்துல இருந்து தான் இதை நம்ம அச்சமா பார்க்கணும். இல்லை, சிறுபான்மை சமூகத்தை திமுக வந்து பெரும்பாலும் அவங்களுக்கு அவங்கள வாக்கு வங்கியா மட்டும் அறுவடை பண்ணிட்டு ஒண்ணுமே பண்றது இல்லை. ஏங்க அதுதான் நான் சொல்றேங்க, இந்த திமுகன்ற கட்சி நான் அதனாலதான் வெறுக்கிறேன் நான். சில சமயங்கள்ல நீங்க அந்த மக்களை ஓட்டா மட்டும் பாக்குறீங்களா, உணர்வாவே பார்க்கலையே. எவ்வளோ தினம் தினம் தாக்குதலுங்க, அது தாக்குதலோடு மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சுட்டு இந்த மாதிரியான வேலைகள் வேற. அந்த மக்களை சிறையிலேருந்து விடுதலை பண்ணுவேன்னு சொன்னார் ஸ்டாலின், சரிங்களா? நீண்ட நாள சிறைவாசிகள், நேற்று விஜயை பார்த்து கேட்குறாங்க திமுகக்காரங்க, நீண்ட கால சிறைவாசிகள் பற்றி உங்கள் நிலைப்பாடு என்னன்னு. வான் நிலைப்பாடு என்ன முதல்ல? அவர் நிலைப்பாடு இருக்கட்டும், வான் நிலைப்பாடு என்ன? உங்கள் பிபி வந்து ஹைகோர்ட்டில் வந்து அட்வொகேட் ஜெனரல் வந்து வாதாடுறாரு அவங்களாம் விடக்கூடாதுன்னு, உன் நிலைப்பாடு என்ன முதல்ல? நீ இஸ்லாமிய சிறைவாசியில் வெளில விடலைன்னா கூட பரவாயில்ல, புதுசாக இருக்கிற சிறைவாசிகளை உள்ளே அனுப்பாமல் இருந்தாலே போதும். எத்தனை யூஏபிஏ சிறைவாசிகள் தமிழ்நாட்டில்? அந்த இடத்துலேருந்து நாம் இதை அணுகணும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி.